நாட்டில் குழப்பத்தை உண்டாக்கும் அரசாங்கம் சஜித் கடும் கண்டனம் அவசரமாக கொழும்பில் ஸ்ரீலங்கா விமானம் தரையிறக்கப்பட்டது பிரச்சினைகளை தீர்க்க விசேட நீதிமன்றம் அரசாங்கம் திட்டம்

மறுசீரமைப்பதன் மூலம் நாட்டு மக்களின் வைப்பு தொகைக்கும் ஊழியர் சேமபால நிதியத்திற்கும் என்ன நடக்கின்றது என்பது குறித்து இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்தவித விளக்கமும் அளிக்கப்படவில்லை எனவே மக்கள் மிகுந்த குழப்ப நிலைக்கு ஆளாகி உள்ளனர் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கடன் மறு மூலம் என்ன நடக்கும் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது ஜனாதிபதியின் கடமை எனவும் மக்களுக்கு தகவல்களை மறைப்பதன் மூலம் மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்படலாம் அரசாங்கம் ஏதேனும் தீர்மானம் எடுத்தால் அது தொடர்பில் மக்களுக்கு அறிவிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு ஆனாலும் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அரசாங்கம் மக்களுக்கு முறையான விளக்கம் அளிக்காதது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது எனவும் தெரிவித்தார் ஜப்பான் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கா ஏர்லைக்கு சொந்தமான விமானம் மீண்டும் கொழும்பில் தரையிறக்கப்பட்டுள்ளது கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று இரவு ஏழு ஐம்பதிற்கு புறப்பட்ட விமானமே இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான

அரவீடு தொடர்பிலான நடைமுறை பிரச்சனைகளை நிர்வத்தி செய்தல் விசேட குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதார அடிப்படையில் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய முக்கிய விடயமாகும் என்று வருமான அதிகரிப்பின் போது அறவீடுகளை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டியது முக்கியமாகும் தற்போதும் வரி செலுத்தாமல் இருக்கின்ற மதுபான வகைகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் சிலவற்றிற்கு பதினான்கு தினங்களுக்கு வரி பணத்தை செலுத்த முடிவுக்கு விசேட கட்டளை ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்

சரத்துக்களை திருத்துவதற்காக இந்த சட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது குறித்த சரத்துக்கள் திருத்தப்பட்டால் தற்போது கலைக்கப்பட்டுள்ள மாநகர சபைகள் நகர சபைகள் பிரதேச சபைகளை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நிர்ணயிக்கும் கால வரை மீண்டும் கிடைக்கும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி இடப்பட்டு வர்த்தமான வெளியிடப்பட்டுள்ளது பாதிட்டு ஒத்துழைப்பு மற்றும் நலன்புரிக்காக உலக வங்கி இலங்கைக்கு எழுநூறு பில்லியன் டாலர் நிதியை வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை முக்கியமான வரவு செலவு திட்டம் மற்றும் நலன்புரி ஆதரவு வழங்கும் என நம்பப்படுகின்றது மார்ச் மாதம் சர்வதேச நான்கு நிதியத்துடன் இலங்கை ஒரு ஒப்பந்தத்தை டாலர்கள் இலங்கையின் பொருளாதாரப்படுத்தும் நோக்கில் வரவு செலவு திட்ட உதவிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்படைகளின் பிரதானிகளுக்கு ஜனாதிபதி விக்ரமசிங்க அதிகளவு அதிகாரங்களை கொடுத்தது தனக்கு ஏற்படவுள்ள உயிர் அச்சுறுத்தலுக்கான பாதுகாப்பின் ஒரு

மசிங்க நாட்டை விட்டு வெளியேறுவது நாட்டுக்குள் வருவது அவரது வாகனத்துடன் விவரங்கள் அவர் எங்கு வைத்து தாக்கப்படலாம் மற்றும் எவ்வாறு தாக்கப்படலாம் என்பதை புலனாய்வு பிரிவினர் விரிவாக ஆராய்ந்துள்ளனர் என கூறிகளார் சவுதி அரேபியாவின் துறைமுக நகரான அமெரிக்க தூதரகம் உள்ளது இந்த தூதரகத்திற்கு வெளியே துப்பாக்கி ஏந்தி நபர் திடீரென பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த போலீசார் மீது சுடத் தொடங்கினார் பதிலுக்கு பாதுகாப்பு போலீசாரும் சுடத் தொடங்கினார் இந்த சண்டையில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் தாக்குதலுக்கான நோக்கம் உடனடியாக தெரியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சவுதி பாதுகாப்பு படை துப்பாக்கிச்சூடு நடத்தி நபரை சுட்டு வீழ்த்தினர் இதனையொட்டி தூதரகம் மூடப்பட்டது வாக்னர் கூலிப்படையின் தலைவர் தற்போது ஜன்னல் இல்லாத அறையில் உஜிருக்கு பயந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புடினால் தாம் படுகொலை செய்யப்படலாம் என வாக்னர் கூலிப்படை தலைவர் ஜெப்கனி பிரிகோஜின் அஞ்சு இவ்வாறு மறைந்துள்ளதாக கூறப்படுகின்றது கூலிப்படையினர் முன்னெடுத்த கிளர்ச்சியின் போது பதினைந்து ரஷ்ய விமானிகளை கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது கிளர்ச்சியை தடுத்து நிறுத்த தாமே நடவடிக்கை முன்னெடுத்ததாக பெலராஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாசென்கோ தெரிவித்தார் விளாடிமிர் புடினை பகைத்துக் கொள்வதால் ஒரு மூட்டைப்பூச்சி போல படைவீர்கள் என பிரிகோஜினை எச்சரித்ததாகவும் அலெக்சாண்டர் லுகாசென்கோ தெரிவித்தார் தற்போது புடினுக்கு பயந்து நாளொன்று ஐம்பது பவுண்டுகள் கட்டணத்தில் மூன்று நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் ஜன்னல்கள் இல்லாத அறையால் தங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் அவர் மீது தேசத்திற்கு துரோகம் விளைவித்ததாக கூறி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்